மூன்று மாவட்ட பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பவானி ஆற்றில் ஆலை கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் கலந்து வருவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கேரள மாநிலத்தில் உற்பத்தியாகி உதகை வழியாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பயணம் செய்து சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசன ஆதாரமாக விளங்குவது பவானி ஆறு. இந்த மூன்று மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது பவானி ஆறு. இந்நிலையில் அண்மை காலமாக இந்த ஆறு கடுமையாக மாசடைந்து வருகிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளின் சாக்கடை கழிவுகள் ஸ்ரீரங்கராயன் கால்வாய் மூலம் இந்த ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. மேலும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள சில ஆலை கழிவுகளும் இந்த ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. பயன்படுத்துவதற்கு லாயக்கற்ற இந்த ஆற்று நீரை உள்ளாட்சி நிர்வாகம் சுத்திகரிப்பு செய்யாமல் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பவானியா தண்ணி வந்து ரெண்டு மாவட்டத்துக்கு விநியோகப்படுறாங்க. பொதுமக்களுக்கு திருப்பூர் மாவட்டம் சூலூர் வரைக்கும், கோயம்பாட்டம் சூலூர் வரைக்கும் இது தண்ணி போய் போகுது. ஏன்னா எங்கள் சிறுமுக பஞ்சாயத்துலேயும் வந்து இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனவரியிலேருந்து பிப்ரவரியிலேருந்து எடுத்திங்கன்னா ஜூன் வரைக்கும் எங்களுக்கு ஆற்றுல தண்ணி, பவானி ஆற்றுல தண்ணி சுத்தமான தண்ணியே வரதில்லை. அதில் இந்த தண்ணி தான் இப்போ தச்சமயம் அந்த டேம்பு தடுப்பணையத்தை கட்டி அதில் தேக்கி வச்சு அந்த கழிவு தண்ணி தான் எங்களுக்கு விடுறாங்க. மேலும் வெள்ளிப்பாளையம் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவில் பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் கழிவுகளால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விவசாயத்திற்கும் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்படுவதால் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கரண்ட் எடுக்கிறதுக்காக வந்து டேம் கட்டி தண்ணியை தேக்குனாங்க. அந்த அணையில் வந்து மேட்டுப்பாளையம் நகராட்சி வந்து பாதாள சாக்கடை கட்டாமல் அப்படியே டிச்சு தண்ணியை அணையில் பதில கழிவு நீரை விட்டதுனால தண்ணி மாசு குறைஞ்சிருச்சு. இப்போ குடிநீருக்கும் தண்ணி துர்நாற்றம் வீசுது. விவசாயத்திலும் நாங்கள் தண்ணி பயன்படுத்தினோம்னா வாழைக்காய் வந்து தேக்கம் வர மாதிரி, உருட்டு வர மாட்டேங்குது, இடம் வர்றதில்லை, வெண்டு மாதிரி இருக்குது. சிறுதானிய பயிர்களெலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பூவே பிடிக்கிறதில்ல, தண்ணி வந்து ஒரு வைரஸ் மாதிரி மாறிடுச்சு. கழிவுகளால் மாசடைந்து துர்நாற்றம் வீசும் தண்ணீரை பயன்படுத்துவதால் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். நமது மாநிலத்தின் தண்ணீர் தேவைக்கு அண்டை மாநிலங்களிடம் போராட்டம் நடத்தி வரும் நாம் தண்ணீரின் அவசியத்தை உணராமல் போனது துரதிருஷ்டம். இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.